ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நம்ம வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சேனலில் கோதுமை பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸி, நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் நெய், ரெண்டு கப்பு, ஒரு கப்பு சர்க்கரை, அப்புறம் நட்ஸ் வந்து துருவி எடுத்துக்கணும். ஒரு பேனில் வந்து நம்ம கோதுமையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கோதுமையை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதிலே வந்து இது கொஞ்சம் ஆஃப் குக் ஆகிடும். ரொம்ப ஈஸி இந்த கோதுமை பர்ஃபி செய்கிறது. பொதுவாக வந்து பர்ஃபி வந்து அந்த தேங்காய் இல்லைன்னா ரவா வச்சு செய்வாங்க. இந்த பர்ஃபி வந்து டிஃப்ரெண்ட்டாக கோதுமையில் செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெல்தியானதும் கூட. உங்களுக்கு வந்து வாசனை வரும், கோதுமையோட வாசனை. அது வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சு அர்த்தம். நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கப்பு கோதுமைக்கு ஒரு கப்பு கீ வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயை ஊற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சேர்க்குறேன் கீ. சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி விழுகாமல் மிக்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து கையில் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையில் எடுத்துகிட்டே ஒரு கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால மிக்ஸ் பண்ண முடியல. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்ச பால். ஆறணும்னு தேவையில்லை, சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா உடச்சுவோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பர்ஃபி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்லாம். அது வந்து விருப்பம் இல்லாதவங்க நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் சாப்பிட்லாம். இந்த வெயிலுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்து பால் வத்திடுச்சு, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ஒரு கப் சேர்த்துக்கணும். உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஆனால் ஒன் கப்பு வந்து கோதுமைக்கு ஒன் கப்பு சர்க்கரை சேர்க்கணும். ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து அப்படியே மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக கோதுமையோடு மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கலாம். நட்டு பாதாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து துருவி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக துருவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அது மேலேயே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கீயை அப்ளை பண்ணி ஃபுல்லாக பிளேட்டில் தடவிடலாம். அது ஒட்டாமல் நமக்கு வந்து பர்ஃபி கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிக்சரை அதோடு போட்டு தட்டில் செட் பண்ணணும். ஃபுல்லாக கட்டி இல்லாமல் கிளறியாச்சு. இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஃபுல்லாக வந்து பிளேட்டில் பரவி அப்படியே வந்து செட் பண்ணிக்கணும் பிளேட்டோட இதுக்கு. ஃபுல்லாக செட் பண்ணி நம்ம வந்து சமமாக அதை வந்து பரவி விட்டோம். இப்போ செட் பண்ணியாச்சு. மேலே வந்து நான் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கேன். அதை இது மேலே வந்து நம்ம தூவி விட்டுடலாம். அந்த நட்ஸையும் வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நான் வந்து ஃப்ரீசரில் 1 hour வச்சு எடுத்துட்டு கட் பண்ணேன். உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்கிறது பிடிக்கல அப்படின்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வீட்லேயே ஃபேன் வந்து போட்டு காய வச்சு நம்ம கட் பண்ணலாம். நார்மலாக வந்து கோகோனட் பர்ஃபிக்கு கட் பண்ணுவோம், அது பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு உடனே வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். காஞ்சிருச்சு, நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். சூப்பராக தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. சரி, நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பியோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.